பண்ண நண்பர்களே, இப்போ எங்கே போகிறோன்னாச்சுன்னா ஆனந்த் வீட்டுக்கு போகிறோம். ஆனந்த் இங்கே வந்து வீட்டுக்கு போய் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகுது பார்த்துருங்க, வீட்டுக்கே போகல. ஆனந்துக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ஆசை, அவங்க அம்மா அப்பா ஆனந்த பார்க்கணும் ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ அதான் திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கோம். திருநெல்வேலிக்கு போயிட்டு ஆனந்த் வீட்டுக்கு கிருஷ்ணாபுரத்துக்கு போயிட்டு அவன் வீட்டில் போய் அவன் வீட்டிலோட வந்து அவன் தங்கச்சி ஒரு இருக்கா பார்த்துருங்க, அந்த தங்கச்சி காமிக்கேன். அந்த தங்கச்சினா நீங்கள் பார்த்த கூட தான் தெரியும் ஆனந்த் தங்கச்சி யாருன்ட்டு. இந்த இவனே போலே உருண்டுக்கிட்டு மொழு மொழுன்னு இருக்கும், வாய் எங்கிருக்கும் தெரியாது, வாய் எங்கிருக்கும் தெரியாது, மூஞ்சிக்கும் தெரியாது, எல்லாம் ஒன்று போல் உருண்டுக்கிட்டு இருக்கும் பாருங்கள். இவனே போல் உருண்டுக்கிட்டு வந்துட்டு நம்ம போன உடனே நம்மட வந்து தூக்கி வச்சா போதும், ஒன்று கடிச்சிடும். அது அப்படியே அவட தங்கச்சி, என் தங்கச்சி சரியான ஆனந்த் விட்டு அது வந்து ஆனந்த பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், ஒரே அழுதுட்டு இறங்காம வந்துருங்க. அதாங்க போகிறோம், போயிட்டு ஆனந்த் வீட்டை காமிக்க. ஆமாம், ஜிபியும் தாத்தா பார்க்கணும், வா இருங்க காமிக்க பாருங்க. ஆனந்த் வீட்டில் போய் அவன் தங்கச்சி காமிக்க, தங்கச்சி எப்படி ஓடி வரா பாருங்க, அப்படி குடுக்கு குடுக்கு ஓடி வரா பாருங்க. ஆனந்த் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கோம், நான் மணி எல்லாம் போயிட்டு இருக்கோம். போயிட்டு காமிக்க பாருங்க, ஆனந்த் வீட்டை காமிக்க பாருங்க நண்பர்களே. ரைட், ஆனந்த் வீட்டு வந்தாச்சு பார்த்துருங்க. இதான் ஆனந்த் வீடு பாருங்க, ஆனந்த் உள்ளே போகிறான். ஆ என்ன பாருங்க, ஆனந்த் குமார் பேர பார்த்தீங்களா, ஆனந்த் குமார்னு போட்டிருக்கு. ஆனந்த் வீடு இதான், ஆனந்த் வீடு மாடி எல்லாம் பாருங்கள். மணி நானும் வந்திருக்கோம், மணி உள்ளே போகிறாவோ வாங்க. உள்ளே போய் ஆனந்த் வீடு தங்கச்சி காமிக்க பார்த்தீங்களா, அதை தங்கச்சி காமிக்க பாருங்கள். ஆனந்த் ஆனந்த் தங்கச்சி அவுத்து விடாத. ஆ ம், நான் பாருங்கள், இதான் ஆனந்தோட தங்கச்சி பார்த்து தெரியும் இது ஆனந்த் தங்கச்சி பாருங்க. என்ன ஆனந்த் மூஞ்சி மாதிரி இருக்கு, உங்க மூஞ்சி மாதிரி ஒண்ணு கிடைக்கு பாதி மூஞ்சி கலைச்சி விடு, வந்த உடனே ஒண்ணு கிடைக்கு பாருங்க. வந்து என்ன அவ்வளவு ஒண்ணு கிடைச்சிட்டு என்ன கண்டாலே ஒண்ணு தாண்டி என்னன்னு தெரியல. ஆனந்த் தங்கச்சி நல்லா இருக்கல, உங்க அப்பா மூஞ்சி மாதிரி இருக்கு, கணேசன பாருங்க, மூக்க பாருங்க, மூக்கு இருக்காது, வாய் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எங்க இருக்குன்னு தெரிய தேடி தான் பார்க்கணும். ஆ அது மூய் வாய கடிச்சு வச்சுருவோம், வாயாம இறக்கி விட்டோன்னா தெரியும், இறக்கி விட்றாது, இறக்கி விட்றாது. சார் ஆனந்த் தங்கச்சி அழகாக இருக்கா பார்த்தீங்களா, இது ஆனந்த் தங்கச்சி பொஸ்க்கு பொஸ்க்கு ஆனந்த மாதிரி பொஸ்க்கு பொஸ்க்குன்னு இருக்கா, என்ன பொஸ்க்கு பொஸ்க்கு. ரைட்டு வீட்டுக்குள்ள போவோம். இது கடு மறுத்து வருது, இது பிடில பாருங்க நாயே போதீங்களா, இல்லை ஆனந்த் வீடு பாருங்க. ரைட்டு எல்லாரும் கிடைக்கும், ஆனந்த் வீட்டுக்கு வந்தாச்சு. மணி உட்காரு, இது ஆனந்த் பூஜை ரூம் பாருங்க. இல்லை பூஜை ரூம் நம்மள ஆனந்த் வீட்டில் நெல்லிக்காய் மரம் நல்லா இருக்கு. ஒரு ரூம்பு ஒரு ரூம்பு தோற இல்லை பரவாயில்ல. இது ஆனந்த் ஆனந்த் பெட்ரூம்பு இதா, ஜம்முன்னு மெத்தைன்னு வாங்கியிருக்கான். மெத்தைனா பஞ்சு போல் இருக்கணும், கல் போல் இருக்கு. ரைட்டு ஆனந்த் படுப்பான், இதைதான் கிடந்து உருண்டு கிடந்தாங்க வந்துருங்க. ஒரே படுத்துக்கிட்டு கேம் விளாண்டுக்கிட்டு இது விளாண்டுக்கிட்டு மாமனை வான்னு சொல்லி கூப்பிட்டு. இப்போ கேமே இப்போ கிடையாது, இப்போ இப்போ கேமுங்கிற கேமே அவங்க என்னன்னு கேட்க வேண்டாம் வந்து. ஆ சரி உட்காருமா, காப்பி வேண்டாம், காப்பி நீங்கள் காப்பி தான் தருங்க, காப்பி தராங்க, இப்போ அப்படி கம்மிட்டாலும் காப்பி தராங்க. ஆனந்த் குடிக்கிற மாதிரி தராங்க, பின்னாடி காமிக்குமா. முருங்கை மரம் வெட்டியிருக்கோ அப்படியா,
இங்கே ஆனந்த் மளவு பார்த்துருங்க, மளவு நிற்கும். இங்கே தான் ஆனந்த் வந்து குளிப்பான். எருமாடு ரைட்டு ரைட்டு உட்காந்து உட்காரும். ஜம்முன்ருக்கா ஆ சின்ன வயசு போட்டா காமி, ஆனந்த் சின்ன வயசு போட்டா காமி. மணி ஆனந்த பத்தி என்ன நினைக்கா? ஆனந்த பத்தி அவங்க அம்மாட்ட கேட்டா நல்ல விதமா சொல்லுவாங்க. ஆனா இப்ப கேட்க வேண்டாம். ஆனந்த கேட்ட ஆனந்த பத்தி வேற யாரு அவன் அம்மாட்ட வந்து கேட்கணும். அவன் அம்மாட்ட வந்து கேட்ட போது ஆனந்த பத்தி எப்படின்னு சொல்லி நல்ல விதமா சொல்லுவாங்க. ஆ கேப்பா உங்க அம்மாட்ட வேணாம்மா? ஏம்மா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ரைட்டு ஆ சானிடைசர் இப்போ தான் சானிடைசர் வில சானிடைசர் உன் வாயில் ஊத்து, கொஞ்சம் மணி வாயில் ஊத்து. மணி மணி பிடிச்சா ஒன்றும் ஆகாது. நான் எங்கே கட்டி ஆனந்த் உன் தங்கச்சி கட்டி போட்டியா? என்ன கிடக்கு பாருங்க, இது ஆனந்த் தங்கச்சி. ஆனந்த் தங்கச்சி கடும் ஒருத்து வாரா. இவள் கண்ட உடனே என்ன கண்ட உடனே அவளுக்கு ஒன்றுக்கு வருது. ஆ இந்த கண்டோட ஒன்றுக்கு இருந்துருதா? இந்த வாய் எங்கே இருந்து எல்லாம் வாய் மூக்கு எல்லாம் உருண்டையாக இருக்குது. இந்த பாரு ஐயோ இல்லை அழுக்காக்கிட்டல ஐயோ வாயே ஆளை பர ஆளை. வீடு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வீடு ஜம்முன் இருக்கா அந்த வீடு அழுது மாடிலாம் இருக்குது. மாடி உள்ள போகணும். இதை வேற பாருங்க நாய பாருங்க காமிக்க பாருங்க. ஆந்த் தங்கச்சி அண்ணனை தேனியம்மா. ஆ உன் அண்ணன் நீ இங்கே உருண்டு கிடக்கா, உன் அவன் அண்ணன் அங்கே உருண்டு கிடக்கான். அம்மா சீப்பு முத்து தரத்தை தண்ணியா? ஆனந்த் இந்த ஆனந்த் தங்கச்சி தான் நாம் மணிக்கு கட்டி வைக்க போகிறோம். இப்போ அதை தான் பேச வந்திருக்கோம். அவங்க அம்மாட்ட பேச வந்திருக்கோம். மணிக்கு மணிக்கு கிடையாது அப்படி மணி மணி ஆனந்த் தங்கச்சி நல்லா இல்ல இல்லை ஆனந்த் தங்கச்சி நல்லா பார்த்தது அதான் கேளுங்க. இந்த மூஞ்சிக்கு அந்த தான் சரி மணி. நீங்கள் ஆனந்த் தங்கச்சி பற்றி என்ன? ஆனந்த் தங்கச்சி பார்த்த உடனே வெக்க வந்துட்டு மணிக்கு கோவம் வருது. ஏன் மணி? சரி இப்ப என்ன, இப்ப மணிக்கு நீங்க சம்ப மணிக்கு தங்கச்சி தர விருப்பமா? கல்யாணம் அம்மாட்ட கேளு. எங்க அப்பாவை கொடுத்த எங்க அப்பாவை ஏறி கடிச்சு விடு. பழம் வேண்டாம், இது நல்ல பழம், ஏத்தம் பழம். மணி சாப்பிடு சாப்பிடியா? இல்ல சரி நண்பனே. ஆனந்த பதாச்சி ஆனந்த் ஒரு ஹாய் சொல்லிடு. ஹாய் ரைட்டு. ஆனந்த் வீட்டில் உட்காந்துருக்கோம். ரைட்டு.